வனதேவதை வனத்தில் இருக்க மரங்களை சுற்றி பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு வருது. வனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரங்களோட அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரும்போது வேறு பகுதி மட்டும் இருக்கிற ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்து ரொம்ப வேதனைப்படுது. ஏன்னா அந்த மரத்தில் இலைகளோ பழங்களோ கிளைகளோ எதுவுமே கிடையாது, வெறும் வேர் பகுதி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அப்படியே அழுதுகிட்டு அதுகிட்ட போயிட்டு, மகளே உனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்குது. அருமை மகளே, வனத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பசுமை நிறம் காட்டி என்னை பரவசப்படுத்தும் போது நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிறன்னு கேட்குது. எல்லாம் பாசத்தினால வந்த வினைதான், அதனால நான் இப்போது அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுது ஆப்பிள் மரம். அன்பால உனக்கு இந்த கெதியா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுன்னு சொல்லுது தேவதை. ஒரு சிறுவன் என்னையே சுற்றி சுற்றி வருவான், எனது அருகிலேயே விளையாடுவான், என் பழங்களை பறித்து திம்பான், எனக்கும் பக்கத்திலேயே படுத்து ஒரு குட்டி தூக்கமும் போட்டுட்டு எழுந்திரிச்சு ஓடுவான். அவன் என் மேல அளவு கடந்த பாசமும் நேசமும் வச்சிருந்ததுனால நானும் அவன் மேல பாசத்தையும் நேசத்தையும் வச்சிட்டேன். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவன் வளர்ந்துட்டான், அதுக்கப்புறம் இங்கே வர்றதே கிடையாது, என்னை மறந்துட்டானோ அப்படின்னு நினச்சேன். ஒரு நாள் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லாமல் வந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. மகனே, ஏன் கூட வந்து விளையாடு, உன்னோட சோகங்கள் உன்னைய விட்டு போயிடும்னு சொன்னேன். ஆனால் அவன் அதற்கு, உன் கூட விளையாடுற வயசுலயே நான் இருக்கேன், முன்பு விட இப்போ பெரியாளாக வந்துட்டேன், ஆனால் விளையாடுறதுக்கு பொருட்கள் வாங்க பணம் வேணும், அந்த பணம் இல்லாததுனால தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு மனவேதனைப்பட்டேன்னா, மகனே எனக்கிட்ட பணமெல்லாம் கிடையாது, ஆனால் என்கிட்ட இருக்கிற பழங்களை பறிச்சிட்டு போய் விற்று உனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோன்னு சொன்னேன். அவனும் பறிச்சிக்கிட்டு போனான். நீண்ட நாட்களாக வரவே இல்லை, அவனை ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு நாள் வந்தான். அவனை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம், மகனே என் கூட விளையாட வர்றியான்னு கேட்டேன். நான் இப்போது வாலிபன், விளையாடுற பருவத்தை தாண்டிட்டேன், எனக்குன்னு குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்காக நான் உழைக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு தான் இலகிய மனசாச்சே, மகனே அன்னைக்கு பணம் கேட்ட, எனக்கிட்ட பணம் இல்லைன்னு பழங்களை பறிச்சிட்டு போக சொன்னேன், இன்னைக்கு வீடு வேணும்னு கேட்குற, இதுக்கும் என்கிட்ட பணம் கிடையாது, என் மரத்தில் இருக்கிற கிளைகளை வேணால் வெட்டி எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொன்னேன், அவனும் வெட்டி எடுத்துகிட்டு போனான். போனாலும் போனான், ஒரு தடவை கூட இந்த பக்கம் அவன் எட்டி கூட பார்க்கவே இல்லை. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்தான். என்னப்பா மகனே, கிளைகள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனேன், வீடு கட்டினியா என்ன, ஒரு பதிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இப்போ வந்திருக்கியே, இப்போயாவது என் கூட கொஞ்சம் விளையாடுறியான்னு கேட்டேன். எனக்கோ வயதாகி விட்டது, விளையாடுற காலமெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு, ஆனாலும் கடல் பயணம் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை, உன்னால் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டான். எனக்கிட்ட என்னப்பா இருக்குது, எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போயிட்டியே, மிஞ்சம் இருக்கிற இந்த பகுதியை வேணால் வெட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். அவனும் ஒரு மரத்தச்சனை கூட்டிகிட்டு வந்து வேர் பகுதியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு படகு செய்து பயணத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் தள்ளாடிக்கிட்டு வந்தான். என்னை சுற்றி சுற்றி விளையாடின வயசில் அவனும் இல்லை, நானும் இல்லை, அவனுக்காக என்னையே நான் இழந்து இப்போ தரையோட அடிப்பகுதியாக அடியில் படுத்து கிடக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுது அந்த மரம். ஆப்பிள் மரத்தோட கதையை கேட்ட தேவதை அப்படியே மனசு வேதனைப்பட்டு அந்த மரத்தை மறுபடி பூத்து குலுங்க செய்துட்டு போகுது. இனிமேலாவது நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகுது. கொஞ்ச நாட்கள் போகுது, அந்த மனிதன் கண்ணீரோட தள்ளாடிக்கிட்டு வந்து அந்த மரத்தோட நிழலில் உட்கார்றான். அந்த மரம் அப்படியே பூத்து குலுங்கி பழத்தோடு இருக்கிறத பார்த்து அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். கண்ணீரோடு வந்து அவனை பார்த்த அந்த மரம், என்னப்பா ஏன் இப்படி அழுதுட்டுருக்க, பசியாக இருக்கிறியா, இந்த ஒரு பழம்னு கொடுத்து சாப்பிட சொல்லுது. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கண்ணீரோடு சொல்கிறான், நான் வளர்த்த பிள்ளைங்க என்னைய அடித்து விரட்டிட்டாங்க இந்த தள்ளாத வயதில், நன்றி கெட்ட பிள்ளைகள், நன்றி கெட்ட உலகமடா சாமி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்கான். இதுதான் சந்தர்ப்பம்னு நினச்ச அந்த மரம் சொல்லுது, ஏன்ப்பா அழுகிற, உன்னை போல தானே உன் பிள்ளைங்களும் இருப்பாங்க, உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சுருக்கேன், ஒரு முறையாவது ஒரு தடவையாவது நீ எனக்கு நன்றி சொல்லியிருக்கியா, என்னைய மொட்டை மரமாக ஆக்கின ஒரு தடவையாவது என்னைய நினைச்சு பார்த்துருப்பியா, நன்றி மறக்கக்கூடாது, நன்றியை மறந்துட்டீன்னா மற்றவர்கள் உன்னையே மறந்துடுவாங்க அப்படின்னு அந்த ஆப்பிள் மரம் சொல்லுது. அப்போ தான் அவன் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான், விக்கி போயிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான் அந்த கிழவன்.